நண்பா, வெல்கம் டு டிஎன் டூர் 360. இது வரைக்கும் நம்ம வந்து மோட்டோ லாகிங் தான் பண்ணிட்டு இருந்தோம். இந்த டைம் வந்து காரில் வந்துட்டு, பட் ஆனால் கார்லேயே விளாக் பண்ணலாம் நினச்சேன், பட் ஆனால் விளாக் பண்ண முடியலை. நம்ம மொபைலில் தான் விளாக் வந்து கண்டினியூ பண்ண முடிஞ்சது. இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தோம்னா, தூத்துக்குடியில் இருக்க ஹார்பரில் தான் இருக்கோம். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஹார்பருக்குள்ள வந்து என்ட்ரு ஆகிட்டோம். நான் வந்து கேட்டில் வந்து வீடியோ எடுக்கலாம் நினச்சோம், பட் ஆனால் முடியலை. எல்லா இடத்துலையும் கொஞ்சம் ஸ்பீடாக தான் நான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும், ஏன்னா கோயில் வேறு வந்துட்டு நாங்கள் போகணும். இப்போ வந்து நம்ம வந்து ஒரு ஷிப் மேலே போகலாமா வேணாம் போகலாம்ல, எங்கெங்கே போகணும் என்ன பண்ணணும்னு தெரியலை. ஒரு ஷிப் மேலே ஏறி பார்க்குறோம். எம்மே ஃபஸ்ட் டைம் ஒரு கப்பல் மேலே ஏறுறேன். கேப்டன் போகிறாரு. அரேவா, நான் ஜாக் ஸ்பாரோவா மாறிட்டேன். ஜாக் ஸ்பாரோ இதுதான் கப்பலா? இதான் கப்பலாங்க. வரலாம் பார்க்கலாம்ண்ணா, கீழே போயிருங்க. போகக்கூடாதான், அலோடு இல்லையா? அப்போ எந்த கார் அங்கே வந்திருக்கு? அவங்க கார். சரி ஓகே, நம்ம ஜாக்ஸ் பரவாயில் இருக்க தகுதி இல்லைன்னு நினைக்கிறேன். மேலே போகணும், கீழே போ பையான்ட்டாரு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா இங்கே வந்து ஒரு தமிழ்காரன் கூட இல்லை, எல்லாருமே வந்து ஹிந்தி மட்டும்தான். நமக்கு ஹிந்திக்கு ரொம்ப தூரம், ஹிந்தி தெரியாது, போடா அப்படின்ட்டு போயிடணும் நம்ம. ஓகே, இதான் கப்பலோட இன்ஜின் போல். யாராவது ஹார்பருக்கு வர முடியலை அப்படின்ற வர வந்து ரொம்ப கஷ்டங்க. அதாவது 4 செக் போஸ்ட்டு தாண்டி தான் நம்ம உள்ளே வரணும். ஏகப்பட்ட ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்குது. ஓ, வேற லெவல், செம்மையா இருக்கு. வீவு இது டைவ் அடியா? ஓ, இது ஆர்மி கப்பலா? கோஸ்ட் கார்டு கப்பல்ரா? ஓ, இதான் கோஸ்ட் கார்டு கப்பலா? ஆமா. எங்க ராக்கெட்லாம் காணா? மில்லியன் கோஸ்ட் கார்டு. ஐயோ, ஆஜ்ரா அதான் பாத்தீங்கன்னா தெரியும், கோஸ்ட் கார்டு கப்பல் இதான். நம்ம வந்து இந்தியன் ஆர்மியோட கப்பல் இது. எங்க ராக்கெட் ரேஞ்சர்லாம் காணா? அதே அந்த தெரியுது பாரு, கும்பு மாதிரி ராக்கெட் ரேஞ்சர். அந்த இந்த இதில் போர்க்கப்பல் தலைவா, ஒரு ரெத்து விட்டோம், பேக் டைவ் அடிச்சிருவே தலைவா. தண்ணி பார்த்தா கண்ணாடி மாதிரி இருக்கு, பளிச்சுன்னு இருக்கு. தலைவா, அது அது அதுவும் ஃபுல்லாகவே வந்துட்டு போர்க்கப்பல் தானா? கோஸ்ட் கார்டு கப்பல் அதான். ஏதோ ஒன்று வாயில் வர மாட்டேது, ஒன்று பண்ண வந்ததுதான் தெரிஞ்சிருக்கோம். தெரியல, அது தெரியல. சரக்கு கப்பல்லாம் எங்கே இருக்குன்னு தெரியல. நமக்கு வந்து தமிழ்நாட்டுக்குள்ளே இருக்க காற்றாலை இது பூராமல் வந்துட்டு இங்கே தான் கொட்டி கிடக்கு. இங்கேருந்து தான் வந்துட்டு எல்லா பக்கமும் டெலிவரி ஆகும் போல். இந்த ஒரே இடத்தையே காட்டிகிட்டு இருக்கோம், அப்போ நம்ம வந்து அந்த சைடும் போகலாம். ஓகே, என்னமோ மறுபடியும் நம்ம ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஏசியன் ரீகல்னு சொல்லி ஒரு ஃபாரின் கப்பல் வந்து பக்கத்தில் இருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து எந்த கப்பல்களும் உள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இப்போ எதனோ ஒயிட் பெட்ரோலோ ஏதோ ஃபில் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதே மாதிரி இப்போ வந்துட்டு இதுக்கு நம்ம லெஃப்டில் அப்படி பார்த்தோம்னா நம்ம அந்த கண்டெய்னர்லாம் வந்துட்டு அதை அடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த இது அதை வந்து இது பண்ணுற அந்த கிரைண்ட் மிஷின், ராட்சச கிரைண்ட் மிஷின் எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். பட் ஆனால் வந்துட்டு அந்த ஏரியா ஃபுல்லாகவே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா தான். நமக்கு வந்து அந்த காற்றாலையெல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எல்லாமே கப்பலில் வந்து இங்கே இறங்கி தான் இங்கேருந்து வந்து எல்லா பக்கமும் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. இப்போ தான் வந்துட்டு அது அதுவே எனக்கு பார்த்தேன் நான், ஃபுல்லாக அவ்வளோ காற்றாலையோட அந்த ரெக்கைகள்லாம் வந்துட்டு இருக்குது. இப்போ நிறைய கப்பல்லாம் வந்துட்டு பார்த்தோம்னா வந்து ரிப்பேர் ஆகி வேலை பார்த்துட்ருக்காங்க. அந்த இருங்க காற்று, அந்த அங்கே முன்னாடி ஒரு சின்ன கப்பல் தெரியும் உங்களுக்கு, நம்ம காருக்கு நேரம் மேலே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கப்பல் தெரியும். அது வந்து அது சேஃப்டி ஃபஸ்ட்டுன்னு சொல்லி ஒரு கப்பல், அதை வந்து ஃபஸ்ட் எய்டுக்காக வச்சுருக்காங்க. அது வந்து ஏதோ ரிப்பேர் போல் பார்த்துட்ருக்காங்க. இது வந்து ஏசியன் ரீகல் பேர் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபாரின் கப்பல் இது. இதுக்கு வந்து எரிபொருள் வந்து இப்போ ஃபில் பண்ணிகிட்ருக்காங்க. ஆங்கர் பாருங்கள் எத்தனை தண்டிக்கு இருக்குன்னு, இந்த ஆங்கரு பா வட சென்னை டைலாக்ல வரும் பார்த்தீங்களா, தவுளூண்ட் ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலே இருந்தது. இத்திரோண்டு ஆங்கர் தான் பாருங்கள், இத்திரோண்டு ஆங்கர் எவ்வளோ பெரிய கப்பல் இங்கே பாருங்க. ஐயோ, அந்நியாயத்துக்கு இப்போ இவ்வளோ பெருசா. ஆனால் வந்துட்டு இதில் கெத்தான விஷயம் அப்படி என்ன பார்த்தோம்னா,
ஒரு கப்பல் விடாமல் எல்லா கப்பலையும், அதாவது சும்மா இருக்க கப்பலில் கூட நம்ம இந்தியா கொடி வந்து பறக்குதுங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் ஃப்ளாக் எப்படி வந்துட்டு காற்றுல வந்துட்டு கெத்தாக பறந்துட்டுருக்கு. ஓகே, அது இந்த சைடு வந்து நம்ம ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா, போர்டு ஃபுல்லாகவே இப்போ கவர் பண்ணி வச்சுருக்காங்க. இங்கே தண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இங்கேயும் சேம் அதே மாதிரி தான் இருக்குது. டயர், இந்த டயர் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு, என்ன டயர் தான் தெரியல. பா செயினே எத்தனை தண்டிக்கு இருக்குது. அந்த சைடில் வந்து கப்பல் வந்து மோதுனா வந்து அடிபடாமல் இருக்கிறதுக்காக கூட இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா இவ்வளோ பெரிய டயர் வந்து நான் எந்த ஒரு வெஹிக்கிளுக்கும் நான் பார்த்ததில்லை. ஓகே நண்பா, இப்போ நம்ம வந்து எங்கே வந்துருக்கோம்னா சாகர் மஞ்சுசா IMO 9342920 அப்படின்னு ஒரு கப்பல் பக்கத்தில் இருக்கோம். இது எந்த கம்பெனியோட கப்பல்னு பார்த்தோம்னா நேஷ்னல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி சென்னை, நம்ம தமிழ்நாட்டு கப்பல் போல். ஓகே, நம்ம நம்ம பக்கத்தில் போய் பார்ப்போம். நம்ம மிதக்கிறது தெரியுது, அப்படியே ஒரு மாதிரி ஆடுது. இந்த கப்பல் வந்து ரன்னிங்கில் இருக்குது இப்போ. நம்ம தமிழ்நாட்டுக்கார மாதிரி தான் தெரிகிறாரு பார்க்க. இவங்கெல்லாம் பார்க்க ஹிந்திக்காரங்க மாதிரி தான் இருக்காங்க. கப்பல் கிளம்பிடுமாடா, கிளம்புமா? புரியல. ஓ, கேரளா கேரளா போயிட்டு வந்ததா? இல்ல இப்போ அடுத்து இங்கே ஒரு கப்பல் இருக்கு, சிங்கப்பூர் கப்பலுங்க. எம்டிஎம் ஏதோ போட்டிருக்கு, கிப்ரல் கிப்ரல்டர்னு சொல்லி எம்டிஎம் கிப்ரல்டர் சிங்கப்பூர் கப்பலுங்க. பா இது வந்து சேஃப்டி ஃபர்ஸ்ட் சொல்லி முன்னாடி, அதாவது அந்த சைடு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, பிவேர் ஆஃப் ப்ராப்ளரர் அப்படின்னா தெரியல. ஓகே, கொஞ்சம் இங்கிலீஷ் கொஞ்சம் படிச்சுருந்துருக்கணும், படிக்காது நம்ம தப்பு. பாருங்க அதை கட்டி கயிறே பாருங்க எத்தனை தண்டிக்கு இருக்குன்னு, வேற லெவலில் இருக்கு. செம்மையா இருக்கு. அது சிங்கப்பூர் வந்து கொடியோட இருக்கு. ஐயோ, அங்கே ஒரு கப்பல் பார்த்தீங்களா, எவ்வளோ அந்த கப்பல் மேலேயே வந்துட்டு நிறைய கிரெயின்லாம் இருக்கு. தண்ணி வந்துட்டு அவ்வளோதான் இருக்கு. அது கடலில் பார்க்கும்போது ஒரு மாதிரி தண்ணி வந்து அந்த ஒரு க்ளீனாக இல்லை. இங்கெல்லாம் பார்த்தோம்னா தண்ணி வந்து பியூராக இருக்குது அப்படி பார்க்குறதுக்கு. பட் ஆனால் அந்த குடிச்சு பார்த்தா தானே தெரியும் எவ்வளோ உப்பு இருக்குன்னு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த ரேடார் பார்க்குறது மேலே அந்த சுற்றிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதாவது வந்துட்டு கப்பலில் ஏதாவது வந்துச்சுன்னா வந்து ஃபஸ்ட்டு சிக்னல் வந்து இங்கே தான் வரும். இதான் மெயின் ஏரியா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ வந்து நம்ம சிங்கப்பூர் கப்பலில் இருக்க வந்து நம்மளே ஒத்து ஒத்து பார்த்தாரு, என்னடா பண்ணுறான் அப்படின்னு. என்னமோ பண்ணுறாரு, ஏதோ க்ளீன் பண்ணுற மாதிரி தெரியுது. ஓகே, அவங்க வேலையை நீங்கள் பாருங்கள், நான் எங்கள் வேலையை பார்க்குறோம். எத்தனை பேர் இருக்காங்க உள்ளே போகும்போது? கம்மியாக தானே இருந்தாங்க. இந்த மேலே ஒவ்வொரு கப்பலுக்கும் அந்த சிக்னல்லாம் அந்த இருக்கு பாருங்கள், மேலே ஒன்று சுற்றுது பாருங்கள். வரும்போது கம்மியாக இருந்தாங்க, இப்போ என்ன அதிகமாக இருக்காங்க? உள்ளே இருந்து எல்லாம் ஒருத்தங்கலாம் வந்து கிளம்புற வெளியே போகிறாங்க, வெளியே வராங்களா? வெளியே வந்துருக்காங்க. ஓ, சேஃப்டி ஃபர்ஸ்ட், நோ ஸ்மோக்கிங் எல்லாத்துலேயும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. சேஃப்டி ஃபர்ஸ்ட், நோ ஸ்மோக்கிங். சிங்கப்பூர் கப்பல் தெரியாது, சிங்கப்பூர் கப்பல் இயற்கை படம் பார்த்துருக்கியா? எந்த பழைய படமா இல்ல புதுசா? பழைய படம். ஆமா, அந்த டயலாக் இருந்தாலும் கேப்டனே தெரியும். நான் தான்
இப்ப என்ன அந்த கண்ணாடி போட்டிருக்க அக்கா பார்த்து நான் சொல்லணும் அதானே சொல்லு அந்த அக்காக்கு ஜூம் போயிருமா ஓகே சும்மா பின்னாடி போய் பார்க்கலாம் எந்த லோகோ நான் லோகோ எடுத்துறேன் வேற லெவல்ல இருக்கு என் மூஞ்சி எல்லாம் பார்த்தா கேவலமா இருக்கும்டா வீடியோ பாக்குறவங்க கூட பார்க்க மாட்டாங்கடா ஏ ஆமாட்டா இன்ஜின் பாருங்க இன்ஜினி தான் பெருசா எதுவும் தெரியல உள்ள இப்ப கொஞ்சம் ஓகே கிளியரா தெரியும் இது நங்கூரம் போடுறதுன்னு நினைக்கிறேன் நங்கூரம் போடுறது அந்த ரோப்பு ஏ அதுக்கு தானே அந்த ரோப்பு ஃபிஷ் மீன் வாசம் அடிக்குது பேரு பிடிக்க கூட போடலாம் மீன் வச்சிருப்பாங்களா அந்த ஈ முக்கியது பேரு சோ ஓகே நம்ம பின்னாடி போலாம் ஓகே நண்பா இப்போ நம்ம வந்து இப்போ உள்ளே வர்றதுக்கான ப்ரொசீஜர் என்னன்னு சொல்லி சொல்கிறேன் உங்களுக்கு நான் ஈர உரையன் சாரா இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து உள்ளே என்ட்ரு ஆனோடனே அதாவது நம்ம அந்த கேட்டுகிட்ட வீடியோ எதுவும் எடுக்க முடியலை ஒரு சின்ன சில கிளிப்ஸ் எடுத்தேன் முடிஞ்சால் நான் ஆட் பண்ணுறேன் அதாவது வந்து ரெஸ்ட்ரிக்டடான ஏரியா அது வந்து அந்த இடத்துல வீடியோ எதுவும் எடுக்கலாம்னு சொல்லி சொன்னாங்க அது எனக்கு தெரியாமல் எடுத்தேன் ஒரு ரெண்டு மூணு கிளிப்ஸு அது நான் வந்து முடிஞ்சால் நான் அதை ஆட் பண்ணுறேன் நம்ம அந்த கேட்டுக்கிட்ட வந்தோடனே வந்துட்டு முன்னாடி நம்ம பிளாக் பண்ணிடுவாங்க இது மாதிரி ஆதார் கார்டு ஜெராக்ஸ் கம்பல்சரி வந்து ஆதார் கார்டு ஜெராக்ஸ் வந்து தேவைப்படும் ஆதார் கார்டு ஜெராக்ஸ் எதுனா வந்து நம்மளோட ஐடி ப்ரூஃப் இதெல்லாம் பார்த்துக்கிறதுக்கு அந்த ஆதார் கார்டு ஜெராக்ஸுக்கு பின்னாடி நம்ம தான் ஒயிட் ஷீட் இருக்கும் பார்த்தீங்களா அதில் வந்து நம்ம வந்து அவங்க ஒரு ஃபார்ம் மாதிரி சொல்லுவாங்க அதாவது நம்ம அட்ரஸ் டீட்டெயில்ஸ்லாம் போட்டுருவாங்க அப்போ நம்ம ஒரு விசிட்டாக இருந்த மாதிரி வந்துட்டு அதாவது நான் வந்து இந்த இடத்த சுற்றி பார்க்குறக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி கொடுத்து எத்தனை பேர் வரோமோ அவங்களுக்கு வந்து கையெழுத்து போட்டு அவங்க ஏஜ் அவங்க மேலாக ஃபீமேலாம் ஃபுல்லாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு பர்சனுக்கு வந்து 6 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க மொத்தத்துக்கு 6 ரூபா தான் ஒரே சாருங்க ஏதோ காமெடி பண்ணுறான் என்னடா நல்லா இருக்கா உளுந்து செத்துரு மேலே ஏறி வாடாவா டேய் முக்கியமான இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன்டா ஏன்டா இப்படி பண்ணுற எப்படி இது மாதிரி ஏறி போனோம் வரிசை நல்லா இருக்கு கொஞ்சம் சிப்பானாலும் டங்கு வர கிழிஞ்சிரும் ஓகே இதுக்கு மேலே போவேணா எதில் விட்டோம் நம்ம அதில் வந்து அந்த நம்ம வந்து இந்த இடத்த வந்து சுற்றி பார்க்க வந்தோம் அப்படின்னு சொல்லி நம்ம எழுதி கொடுக்கணும் எழுதி கொடுத்ததுக்கப்புறம் வந்து அதை வந்து ரெண்டு பேர்கிட்ட சைன் வாங்கணும் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கணும் அதுக்கப்புறம் வந்து பிஆர்ஓன்னு சொல்லி ஒருத்தர் சொன்னாங்க அவர்கிட்ட சைன் வாங்கணும் கொஞ்சம் சார் இங்கே வேறு காமெடி பண்ணிகிட்டே இருக்கான் நண்டுடா எங்கடா நண்டு அது செத்து கிடக்குடா அது செத்து கிடக்குடா டேய் இப்போ டிஸ்டர்ப் பண்ண உள்ளே போட்டு சொல்லிடுவேன்டா கண்ட்ரி ஃபுட் ஓகே அந்த பிஆர்ஓன்ற சைன் வாங்கினோம்னா ஒரு ஆளுக்கு வந்து 6 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க இப்போ நாங்கள் 6 பேர் வந்தோம் 36 ரூபா பக்கம் சார்ஜ் பண்ணாங்க அதை வந்து நம்ம அமௌண்ட்டாவோ ஜிபேவோ எதுவும் பண்ண முடியாது ஒன்லி ஏடிஎம் கார்டு ட்ரான்சாக்ஷன் ஒன்லி அப்பா நம்ம ஏடிஎம் கார்டு கம்பல்சரி கொண்டு வரணும் ஆதார் கார்டு ப்ளஸ் வந்து ஏடிஎம் கார்டு ஒன்று கொண்டு வந்துடணும் ஏடிஎம் கார்டு ட்ரான்சாக்ஷன் மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிப்பாங்க மற்ற வேறு எந்த ஒரு ட்ரான்சாக்ஷனும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதே மாதிரி ஜெராக்ஸ் முடிஞ்சால் நீங்கள் ஏதாவது ஓகே வாரீங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுதான் முன்னாடி போட்டு வந்துருக்கேன் இங்கேருந்து மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் எடுக்க வெளியே போனீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் பக்கம் போயிட்டு வர மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம அங்கே முடிஞ்சிருச்சுன்னா அப்புறம் வெளியே வந்து நம்ம வந்து அந்த நம்ம அந்த லெட்டர் பேட் ஒன்று சைன் அங்கே வச்சுருந்தோம் பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் அவங்க ரெண்டு பேர் உட்காந்துருப்பாங்க அவங்ககிட்ட போய் நம்ம வந்து அதை வந்து சைன் வாங்கி நம்ம அப்ரூவல் வாங்கணும் ஒரு சீல் மாதிரி கொடுத்து தருவாங்க அங்கே போனால் எப்படி ஒரு காமன் நேரம் நிற்க வச்சுருவாங்க கம்பல்சரி நிற்க வச்சுருவாங்க அவங்க வந்து ஹிந்தியில் மட்டும் தான் பேசுவாங்க அவங்களுக்கு தமிழ் இங்கிலீஷ் எதுவுமே தெரியாது ஹிந்தி மட்டும் தான் பேசுவாங்க அவங்ககிட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் நின்னோம்னா அதை பார்த்துட்டு அவங்களே வந்துட்டு ஒரு சைன் போட்டு சீல் வச்சு கொடுத்துருவாங்க அதே மாதிரி உள்ளே வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் அதாவது நம்ம மொபைல் தவிர வேறு எதுவுமே கொண்டு போகக்கூடாது கேமராவாக இருக்கலாம் நான் கோப்ரோவே வந்துட்டு என்னை அலோவ் பண்ணல அவங்க வந்து கோப்ரோ நீங்கள் உள்ளே வச்சுங்க வெளியே எடுக்கக்கூடாது எல்லாமே வந்துட்டு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா சிசிடிவி சர்வேலன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அங்கங்கே சிசிடிவி தான் இருக்கும் வெளியே எடுத்தாலும் அவங்க வாங்கி வச்சுப்பாங்க அதே மாதிரி லேப்டாப் ஏதாவது நம்மளோடதே நம்ம வந்து காருக்கு வச்சு கொண்டு வந்திருந்தாலும் அவங்க வந்து வெளியே போகும்போது அதை செக் பண்ணும்போது பார்த்துட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை வாங்கி வச்சுப்பாங்களாம்
அதை வாங்குறது பார்த்தோம்னா எவ்வளோ கஷ்டம்னா வந்து ரொம்ப கஷ்டமாக திருப்பி தரமாட்டாங்களா. நம்ம தமிழ்நாட்டு ஆஃபீஸர்ஸே சொன்னாங்க இது மாதிரி இருந்துட்டு அவங்க வாங்கிட்டாங்க திருப்பி தரமாட்டாங்க, நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ஏதாவது இருந்துச்சுன்னா இங்கேயே கூட வச்சுட்டு போயிருங்க, இல்லைன்னா வெளியே எங்கேயாவது சொல்லி கொடுத்துட்டு வந்துடுங்க அப்படின்னு தான் சொன்னாங்க. ஏன் இது ஏன் இப்படி பிடுங்குறாங்க அப்படின்னு அதை வாங்கிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா உள்ளேருந்து யாராவது ஒருத்தவங்க கொடுத்து விட்டுருப்பாங்க. அதாவது நம்ம வந்து ஸ்டாக்ஸு அந்த சரக்கு இதெல்லாம் வருது பார்த்திங்களா, அதுலேருந்து ஒருத்தவங்க யாராவது வந்துட்டு திருட்டி எடுத்து கொடுத்துருப்பாங்க அப்படின்ற ஒரு இதில் வந்து அவங்க வாங்கி வச்சுப்பாங்களாம். அது வந்து அது திருப்பி கொடுத்துருவாங்க, கொடுக்காமலாம் இருக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம பொருள் வந்து இன்னொருத்தவங்க வந்து வாங்கி வச்சுக்க உரிமை இல்லை. ஸோ வந்து அதை திருப்பி கொடுத்துருவாங்க. அது வந்து ப்ராப்பராக அவங்க செக் பண்ணி அதை நம்ம வாங்குறதுக்கு ஒரு 1 month பக்கம் ஆயிரும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர்கிட்ட போய் நம்ம லெட்டர் எழுதி கொடுத்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்து எல்லாம் வாங்குற மாதிரி இருக்கும். மறுபடியும் ஸ்கூல் காலேஜில் வந்து போய் நம்ம மன்னிப்பு கடிதம் இந்த மாதிரி எழுதுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து அந்த மாதிரி ஐட்டம் ஏதாவது கொண்டு வர மாதிரி தான் நீங்கள் அவாய்ட் பண்ணி வீட்லேயே வச்சுட்டு வந்துடுங்க. நீங்கள் கொண்டு வர வேண்டிய பொருள் என்னன்னு பார்த்தோம்னா ஆதார் கார்டு ஜெராக்ஸு ஒரிஜினல் தேவையில்லை. ஆதார் கார்டு ஜெராக்ஸ் இருந்தால் மட்டும் போதும், ஏடிஎம் கார்டு கம்பல்சரி தேவைப்படும். ஏன்னா ட்ரான்சாக்ஷன் ஏடிஎம் ட்ரான்சாக்ஷன் மட்டும்தான். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் மொபைலில் வந்துட்டு ஃபோட்டோ வீடியோ எல்லாமே எடுத்துக்கலாம், அதுக்கெலாம் அலோட் இருக்குது. ஓகே நண்பா, இது வரைக்கும் வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எவ்வளோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு இது மாதிரி வந்துட்டு இந்த மாதிரி இடத்த நீங்கள் பார்த்ததில்ல, அதாவது ஒரு ஹார்பருக்குள்ளே வந்துட்டு நீங்கள் போய் பார்த்துருக்க முடியாது, இந்த வீடியோ பார்த்து எதாவது தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா மறக்காமல் அதை கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பா, தேங்க்யூ.